வெல்கம் டு யூ நைஃப். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, டெய்லியும் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டே 22-23 சர்வைவரில் என்ன நடந்ததுன்னா பார்க்க போகிறோம். இம்யூனிட்டி சேலஞ்சை காடர்கள் தோத்துட்டாங்க இல்லையா, அதனால அவங்களுக்குள்ள ஒரு பெரிய டிஸ்கஷன் நடத்தி தான் அவங்க ட்ரை பஞ்சாயத்துக்கு போகிறாங்க. அன்னைக்கு ஷோவில் ஹீரோ யாருன்னா ராம் தான். ஏன்னா வினிகோ பிரபாகர் சொன்னதை அவர் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. தீமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ராம் கிட்ட என்ன ப்ராப்ளம்ட்டு. மனஸ்தாபம்னு சொல்லுவாங்கல்ல, சில விஷயம் என்னால் ஒத்துக்க முடியும். ட்ரைபுக்காகவும் நான் நினைக்கிறேன் ராம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். வனேசாவும் பொது சங்கர்னால அவங்க ட்ரைபில் என்ன நடக்குது, இப்போதைக்கு என்ன நடக்கிறது வச்சு தான் முடிவு பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. என்னால் இன்னைக்கு நடந்த விஷயத்தை வச்சு தான் ஐ கேன் டிசைட். அதை ஓப்பனாக உமாபதிட்ட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. இனிகோ அண்ணா வந்து ராம் தான் கொஞ்சம் இக்கண்ணா மாதிரி அப்படின்னு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. பேசிட்டு இருக்கும்போதே அது ஆர்கியூமெண்ட்டாக மாறிடுச்சு. அதனால உமாபதி அப்படியே வெளியே நடந்துட்டாரு. கரியரு உங்களுக்கு நான் பேக்கப் இருக்கு, நான் வந்து இப்படி நான் கஷ்டப்படுறேன், ஓட் பண்ணது கூட நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கேன். நான் ஓட் பண்ணி தப்பா நினைக்கிறேன், நான் ஜாலியாக தான் சொல்றேன். கேம்ல ஓட் ஆகி சொல்றியே, நான் உன ஏதாவது சொன்னா என்ன பண்ணுவ நீ சொல்ற, என்ன வேணா சொல்லிக்கோங்க. ட்ரைப் பஞ்சாயத்துக்கு டைம் ஆச்சு, அதனால அவங்கவுங்க டார்ச் எடுத்துகிட்டு ட்ரைப் பஞ்சாயத்துக்கு நைட் மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. வெல்கம் டு ட்ரைபல் பஞ்சாயத். வனேசா புதுசுங்கிறனால அர்ஜுன் சார் வனேசாவை டார்ச் எடுத்து அவங்களோட பிளேஸில் வச்சுட்டு அப்புறம் சீட்டுக்கு போக சொன்னார். இது பஞ்சாயத்துங்கிறனால யாருக்கும் பெருசாக மூஞ்சியே இல்லை, ஏன்னா யாரோ ஒருத்தர் இப்போ எலிமினேட் ஆக போகிறாங்க. உமாபதிக்கு மூஞ்சியே இல்ல. நாங்கள் எல்லா கேமுமே சிரிச்சுட்டே தான் பண்ணுவோம், பார்த்துருப்பீங்க, நீங்களே சொல்லிட்டு இருப்பீங்க சிரிச்சுட்டே இருக்கீங்க சொல்லிட்டு. இந்த தடவை நாங்கள் வின் பண்ணணும்னு தான் நினச்சோம், வேற வழி இல்லாமல் டீமாக தான் தோத்தோம். ராம் கிட்டையும் பர்டிகுலராக அர்ஜுன் சார் கேட்டார் இதுக்கு என்ன ரீசன் அப்படின்ட்டு. நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய இருந்துச்சு சார், ராம் பற்றி ஃபுல்லாக புரிஞ்சுக்கவே முடியல. அதுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்தாலும் நான் எல்லாத்தையும் பின்னாடி வச்சுட்டு ஜெயிக்கணும்னு மட்டும்தான் நினச்சேன். உமாபதிக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்கன்னு கேட்டதுக்கு 10-10 கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் சண்டையும் போட்டார். மற்றவங்க எல்லாம் சினிமாவுக்கு சம்மந்தப்பட்டவங்களும் இருக்காங்க, அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக வருத்தம் இருக்குதா அப்படின்னு கேட்டார். விக்ராந்த் சரி, விஜயலட்சுமி, உமாபதி சினிமாவுக்கு சேர்ந்தவங்க கண்டிப்பாக இல்லைங்க சார், எனக்கு அந்த மாதிரி நினப்பெல்லாம் கிடையாது. நான் போட்டு சும்மாரியும் திங்க் பண்ணல. லாஸ்ட் வீக் நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸில் தான் இத்தனை ப்ராப்ளமும் கிரியேட் ஆகிருக்குது. கண்டிப்பாக இந்த டீமோடு இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன்னு சொன்னார் ராம். இங்கேயும் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்து கொடுக்க கொடுக்க அங்கே ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் விக்ராந்த் கடைசியில் இவரை ப்ளேம் பண்ணுற அளவுக்கு இவர் ஒன்றும் கெட்ட பர்சன் கிடையாது அப்படின்னு சொன்னார். இங்கேயோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்குங்க சார், அதுதான் சிங்க் ஆகல அப்படின்ட்டு விக்ராந்த் எக்ஸ்பிளைன் பண்ணார். அர்ஜுன் சாரே கன்ஃபியூஸ் ஆகி ராம் கிட்ட என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டார். நீங்க சொல்லும்போது ஒரு தடவை பிரச்சனை இல்லையான்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்குன்றீங்க. இவரை எந்த கணக்குல எடுத்துக்கிறான்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. கரெக்டா சொல்லுங்க, இருக்கா இல்லையா பிரச்சனை. திருப்பி பழசியே பேச ஆரம்பிச்சார். ஆமாங்க சார், ஃபர்ஸ்ட் இருந்தது இப்போ இல்ல அப்படின்னு பேச ஆரம்பிச்சார். சத்தியமா கிடையாது, அந்த அலையன்ஸ்ங்கற வார்த்தை மறந்துட்டேன். சொன்னேன் I really want to continue with this team. Let's go for voting. அப்படியே ஒவ்வொருத்தராக ஓட் போட ஆரம்பித்தாங்க. ராம் கேஷுக்கு பண்ணார், ஆனால் மற்றவங்க எல்லாருமே யாருக்கு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அர்ஜுன் சார் ஓட்டிங் முடிஞ்சு எல்லாத்துக்கும் அதை அனௌன்ஸ் பண்ணார். The third person voted out of tribal panchayat. Choosing out the lead பண்றதுக்கு உங்களுக்கு மூவ் பண்றதுக்கு பர்சனலா இந்த ரீசன் கிடையாது. காலே ஒரு மேட்டர் கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். மேபி அங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். டிசிஷன்ஸ்ல உங்க திங்கிங்ல உங்க ஸ்டேபிளா இருக்க மாதிரி தெரியல. மெண்டலி மோட்டிவேட்ல உங்க ஜர்னி முடியுது. ராமோ இது எதிர்பார்த்ததுதான்.
ஸ்டெப் அந்த காப்பில் அவருக்கு வெள்ளை முத்துக்கள் வந்ததுன்னா அவர் வெளியேற்றுவார், தங்க முத்துக்கள் வந்தால் அவரே உள்ள கேமில் இருப்பார். வெள்ளை முத்துக்கள் வந்தங்காட்டி கேமை விட்டு அவர் வெளியேற்றப்பட்டார். அவரும் ஒரு சென்ட் ஆஃப் ஸ்பீச் கொடுத்து அவரை எங்கே அனுப்பிச்சி வச்சாங்கன்னு தெரியுமா, நம்ம மூன்றாம் பார்வதியும் காயத்ரியும் மீட் பண்ண போகிறாரு. எல்லாருடைய ஓட்டு வந்து ராம்கே போட்டிருக்கீங்க. ஷேர் பண்ண அந்த மொமெண்ட்ஸில் வந்து அந்த நிலாக்கு கீழே உட்காந்து நாங்கள் பேசுகிற மொமெண்ட்ஸ்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் சார். மூன்றாம் உலகம் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இந்த இடத்துல தாங்க நம்ப முடியல. ராம் முல்ல வந்துட்டாராமா ட்ரைபுக்குள்ள, ஆனால் யாருமே இல்லையா, தனியாக பேசிட்டு இருக்கிறாராம். ராம் உலகம் சொன்னா கடுப்பாயிட்டாங்க பார்வதியும் காயத்ரியும். பையன் பேசிக்கிட்டே இருக்கான், என்னமோலாம் பண்றான், கடுப்பாக இருக்குதான், தனியாக பாடுறாராம், தனியாக பேசுகிறாராம். டே அடங்கப்பா, ஆடியன்ஸை நம்ப வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க. நானும் சிரிச்சேன், தங்கமே ஞானத்தை இருந்திருப்பாங்க, பட் யாருமே இங்கே இல்லை. இவர் பெரிய மைசூர் மகாராஜா, இவருக்கு இவ்வளோ பெரிய ஹட்டு அவர் கண்ணுக்கு தெரியலையாம், நம்பிட்டோம். கேஷுவலாக பார்வதி இரும்புனாங்களாம், அதுக்கப்புறம் தான் ப்ளோ பக்கத்தில் இருக்கிற ஹட்டே கண்ணுக்கு தெரிஞ்சுதான். ஒரு வழியாக இவங்களும் மனுஷங்க தானே ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. எல்லாரும் அப்படியே வெல்கம் பண்ணிக்கிட்டாங்க, ஒரு வழியாக செட்டில் ஆகி பேச ஆரம்பித்தாங்க. நாங்கள் தான் உங்களை சொல்லணும். ஐயோ சாமி, மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து வந்தாரப்பா இவங்களோட பிரச்சனையும். காயத்ரிக்கு ராம் கிட்ட பேசவே பிடிக்கல. ஒரு வழியா பழைய கதையை திருப்பி திருப்பி பேசினாங்க. பார்வதி அதுல நடுவுல நல்லாவே குளிர் காஞ்சாங்க. காயத்ரி ரொம்ப நேரம் பேசாம இருந்த அப்புறம் பேச ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் நாட்டாம வேலை வந்து நான் பார்த்தேன், இங்க நடக்கிறது அங்க போய் சொல்லாத, அங்க தப்பா எடுத்துப்பாங்க, பிகாஸ் பேசுறத போய் அங்க சொல்லாத அப்படின்னு காயத்ரி சொல்லியிருக்காங்க. ஃபேக்கா இருக்க முடியாது, இவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்குது. ஆனா பார்வதிக்கு என்ன சந்தோஷம்னா, இவங்களை எழுதின லெட்டரை டீம்மேட்ஸ் படிச்சுட்டு கடுப்பாயிட்டாங்களாம், அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க பார்வதி. அவங்க சேலஞ்சு கொண்டான ஸ்க்ரால் வந்தது, எல்லாருமே அதை ரீட் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டாங்க. ராம் எலிமினேட் ஆகி இங்கே வருவாருன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அப்படின்னு காயத்ரிட்ட கேட்டார். எங்கள் டீம்லேருந்து சம்மன் ஹட் டு கெட் எலிமினேட், எனக்கு தெரியும் அந்த ராம் தான் வெளியே வருவார் அப்படின்னு. அர்ஜுன் சாருக்கே பயங்கர ஷாக் போயிட்டு இருந்தது. ராம் இவ்வளோ ஃபேமஸ் ஆயிட்டீங்க. ராம்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனால் அங்கே தான் ஒரு ஸ்பார்க் வந்தது, காயத்ரி பற்றி அவர் கம்ப்ளைண்ட் பண்ணாருன்னு அர்ஜுன் சார் சொன்னப்போ. இல்லை, இது என்னுடைய வார்த்தை கிடையாது, நீங்கள் சொன்னது அப்படியே நான் சொல்கிறேன். காயத்ரிக்கு அப்போ தான் புரிஞ்சிருக்குது அவர் அங்கே என்னமோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாருன்ட்டு. பண்ணாத சொன்னது நான் உண்மைதான், பட் மாறி மாறி என்னமோ உளறிட்டு இருந்தாரப்பா. பண்ணியிருக்கீங்களா, யார் கேம் விளையாட போகிறாங்கிறது நாட்டாமைகிட்டே விட்டுறோம் அப்படின்னு பார்வதி சொன்னாங்க. இல்லை ஓகே, ஃபேர் கேம்னு பார்த்தா காயத்ரி ஏற்கனவே ரெண்டு தடவை விளையாண்டுட்டாங்க, அதனால் இப்போ பார்வதியும் ராமும் விளையாண்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அர்ஜுன் சார் சொன்னார். ஸோ ஒவ்வொரு பிளாக்காக அந்த டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அடுக்கி திருப்பி கடைசியாக போய் அந்த டேபிளில் தொடரவங்க தான் வின்னர். ராம் ஃபஸ்ட்டே அந்த வேர்டை லெட்டர் வைஸ் அடுக்கி வச்சுக்கிட்டாரு, ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. பேலன்சிங் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இந்த கேமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹைட் பார்வதி விட ஜாஸ்தியா இருக்கறனால அட்வான்டேஜா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தாரு ராம். அது ஒரு டெஃபினட்லி வாஸ் an advantage. பார்வதி ஸ்டார்ட் பண்ணதே கொஞ்சம் பொறுமையா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ராம் அப்போ பிளாக்ஸ கொஞ்சம் ஃபாஸ்டா வைக்க ஆரம்பிச்சாரு, ஏ அப்படின்லாம் மிரட்ட ஆரம்பிச்சாரு. பேலன்ஸ் பண்ண பண்ண கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சதுன்னு பார்வதி சொன்னாங்க. Both are playing well. கொஞ்சம் இல்லைங்க, நல்லாவே பேலன்சிங் இதுக்கு ரொம்பவே தேவை. அர்ஜுன் சார் இப்படி சொல்லி பயப்படுத்த ராம் அங்கிருந்து காயத்ரியை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே விளையாண்டாரு.
ராம் தான் ஜாஸ்தி வேர்ட்ஸ் வைக்க ஆரம்பிச்சார். ராமோட பிளாக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் விழுந்தது, அதனால அவர் சத்தம் போட்டு பார்வதியை டிஸ்டர்ப் பண்ணி அவங்களோடதும் கீழே விழுந்துருச்சு. எந்த காரணத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சாங்க சீரியஸா. பார்வதி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க, இனிமேல் அவரை பத்தி நம்ம யோசிக்கவே கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இது மேலேயே இருக்கணும் அப்படின்னு. அந்த சர்வைவர் அப்படிங்கிற அந்த பில்டிங் பிளாக்ல மட்டும்தான் இருந்தது. ராம் மறுபடியும் வச்சாரு, ஃபாஸ்டா விளையாண்டு கீழே விழுந்தது. மறுபடியும் வச்சாரு, ஃபாஸ்டா விளையாண்டு கீழே விழுந்தது. பார்வதி பொறுமையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு லெட்டர் இருக்கு. ராமுக்கு அப்ப ஒரே ஒரு பிளாக் வச்சு பேலன்ஸ் பண்ணிருந்தா போதும். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். பார்வதிக்கு அப்போ ரெண்டு பிளாக் இருந்தது. ஆனால் பார்வதிக்கோ ஒரு டவுட் வந்துருச்சு, இவர் ஜெயிச்சிருவாரோன்ட்டு. அப்படி இப்படிலாம் ஹி வாஸ் லைக் மேக்கிங் சவுண்ட்ஸ், நான் வந்து கண்டுக்கவே இல்லை. பார்வதியோட கான்சன்ட்ரேஷன் நிஜமாலுமே ஸ்ட்ராங்க. ராம் ஒரு 5 times கீழே போட்டு போட்டு அடுக்கிட்டாரு. பார்வதி செகண்ட் டைமே அதை பேலன்ஸ் பண்ணி மெதுவாக ஒரு கேமை கொண்டு போனாங்க. அவருக்கு தெரியும், ஆனால் கரெக்டாக அதை தான் அவர் செய்கிறாரு. சர்வைவருடைய அந்த லாஸ்ட் பிளாக்கை வந்து நான் வைக்கிறேன். லாஸ்ட் பிளாக் ஆச்சு, ஆனால் பார்வதியோட கான்சன்ட்ரேஷன் மாறவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அவங்க கண்ணு சிமிட்டாமல் இருந்தங்காட்டி கண்ணெல்லாம் ஏறி ஆரம்பிச்சிருச்சு. நான் கண்ணை ஒரு தடவை கூட பிளிங்க் பண்ணலை, நான் என் ஃபோக்கஸ் அங்க. யூ கேன் டு இட் பார்வதி. ராம் கடைசியாக மனசே விட்டுட்டாரு. அப்போ உங்கள் காயத்ரி என்கரேஜ் பண்ணுறாங்க, பரவாயில்ல ராம் பண்ணு அப்படின்ட்டு. Yes! Very good! பார்வதிக்கு அப்போ காயத்ரி நாம ஜெயிப்போங்கிறத எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. Great! Very well! Fabulous! கிளாப் பண்ண நிறுத்த முடியல என்னால. அந்த கான்சன்ட்ரேஷன் ஹைட்டுக்கு ஹைட்டை பற்றி அர்ஜுன் சார் மென்ஷன் பண்ணுறப்ப கூட கவலைப்படல பார்வதி. டக்குன்னு அப்படியே ஓடி வந்துட்டு டக்குன்னு தொட்டுட்டு வந்துடலான்னு பார்த்தேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி இந்த சேலஞ்சில் தோத்தால் எலிமினேஷன் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் இந்த சர்வைவர் கேமில். ராம் அவரோட கடைசி லைஃப் லைனையும் இழந்துட்டார். ஸோ அவர் வீட்டுக்கு போகிறது தான் பெட்டர். அப்போ எடுத்துகிட்டு அந்த நெருப்பில் போட்டு யூ கேன் லீவ் நவ். ரெண்டு பேர்த்துக்குமே மிஸ் யூ சொல்லிட்டு அர்ஜுன் சாருக்கு குட் பை சொல்லிட்டு கிளம்பிட்டாரு ராம். ஸோ இப்போ அர்ஜுன் சார் நீங்கள் ரெண்டு பேரும் சேஃபாக இருக்கீங்க, நல்லாவே என்ஜாய் பண்ணுங்கள், சி யூ சோன் அப்படின்னு கிளம்பிட்டார். அண்ட் வெரி வெல் பிளேட். பார்வதியோட கேமுக்கு மறுபடியுமே கங்க்ராட்ஸ் சொன்னார் அர்ஜுன் சார். தேங்க் யூ வெரி மச் சார், லவ் யூ, தேங்க் யூ, ஹாவ் எ குட் நைட்.